Experience the business class. Download Fast Track app and book now. Na conductor velaki training ka vandirukku training eduthukittu iruken. Innikku 4th naal. Kanimozhi madam vandanga avukitta vandanga na appo sonne madam vanakkam. இன்னைக்கு காலையில என்ன எத்தனை மணிக்கு அவங்க வந்தாங்க நீங்க என்ன சொன்னீங்க மேடம் வணக்கம் நான் கண்டக்டர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் டிக்கெட் எடுக்கணும் டிக்கெட்டுக்கு காசு கொடுங்க மேடம் அப்படின்னு நான் கேட்டேன் உடனே அவங்க சர்மிளா மேடம் சொன்னாங்க டிரைவர் சொன்னாங்க நீங்கள் ஒன்றும் எடுக்காதீங்க நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்பா கொடுப்பாங்க கண்டக்டர் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் சொன்னேன் நீங்கள் இருங்க நான் என்ன நினச்சேன்னா அவங்களுக்கு எதுக்கு செலவு வைக்கணும் அப்படின்னு நினச்சி நம்மளுடைய கடமையை ஒழுங்காக செய்யணும் அப்படின்னு நினச்சி காசு கொடுங்க அப்படின்னு கேட்டேன் அவங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இது பண்ணாங்க என்னுடைய பிஏ கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க சரிங்கன்னு சொல்லிட்டு அவங்க இவங்க வேண்டாம்னு சொன்னாங்க நான் ரிட்டர்ன் கிளம்ப போனேன் ஆனால் அதுக்குள்ளே ரெண்டு பசங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க காசு 120 ரூபா கொடுத்தாங்க உடனே நான் 120 ரூபா எத்தனை டிக்கெட்டுன்னு கேட்டேன் 6 டிக்கெட்டுன்னு சிரிச்சுட்டே சொன்னாங்க ஒன்று 6 டிக்கெட் சொல்லுவோம் இந்த 6 டிக்கெட் எடுத்து இப்போ நான் கிளியர் இல்லை அவங்கக்கிட்ட எடுக்கிறவங்கக்கிட்ட கொடுத்து 6 டிக்கெட் வாங்கினேன் மிச்சம் 114 ரூபா கணக்கு போட்டு கொடுத்தாங்க மிச்சம் 6 ரூபா கேட்டு வாங்கி அவங்கக்கிட்ட கொடுத்தேன் சிரிச்சுக்கிட்டே அதையும் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வாங்கினாங்க இதுதான் நடந்துச்சு இருக்கு இடையில உங்களுக்கும் ஓட்டுநர் ஷர்மிளாவுக்கு என்ன வாக்கு அவங்க வந்தாங்க உடனே கொஞ்ச நேரத்தில் மேடம் எம்பி மேடம் வந்து இறங்கிட்டாங்க வண்டி விட்டு இறங்கிட்டாங்க அதுக்கு நடுவில் பேசினேன் வேறு பேச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட நான் பேசினேன் கனிமொழி மேடத்தை ஒரு 5 நிமிஷம் கழித்து 10 நிமிஷம் கழித்து நானே போய் பேசினேன் முதல்வர் அப்பா நல்லா இருக்காங்களா அப்படின்னு நான் பேசினேன் மேடம் நல்லா இருக்காங்க முதல்வர் அப்பா நல்லா இருக்காங்களான்னு கேட்டேன் எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் கேட்டேன் உடனே அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொன்னாங்க இப்போ ரொம்ப பெரிய பணக்காரங்களும் பின் குடும்ப பலம் உள்ளவங்க மட்டும்தான் மக்கள் பணி செய்ய முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன் உடனே அவங்க சொன்னாங்க இல்லை அப்போ சராசரி நிலைமையில் இருக்கிறவங்களும் எல்லாரும் செய்ய முடியும் எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க மக்கள் பணி செய்ய முடியும் அதுக்கு தான் சான்று அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிஏ ஃபோன் நம்பரை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி எந்த பிஏ நம்பரும் கொடுத்தாங்க அவங்களும் பொறுமையாக நம்பர் கொடுத்தாங்க நான் ஃபோன் நம்பர் வாங்கிக்கிட்டேன் நான் வந்து இன்றைக்கி 4 நாள் தான் ஆச்சு ஒரு பகையும் இல்லை அவங்க மேம் வந்து கனிமொழி அக்கா வந்து இறங்கின உடனே இவங்களும் இறங்கினாங்க அதுக்குள்ளே வேறு டிரைவர் ஓட்டினாங்க திருப்பி வந்து இறங்கின இடத்துலையோ ஏறினாங்க ஏறின உடனே அவங்க உடனே சத்தம் போட ஆரம்பித்தாங்க நான் இறங்க போகிறேன் எனக்கு வேலை செய்ய பிடிக்கல எனக்கு வேலை செய்ய பிடிக்கல நான் இறங்க போகிறேன் அப்படின்னாங்க இப்போ உள்ளேனா உடனே நான் அந்த வண்டியை ஓரம் கட்டி இறங்கிடுவேன் இப்போ யாராவது மாற்றுறீங்களா இல்லையா அப்படின்னு கத்துனாங்க உடனே நானாக போய் வாலண்டியராக போய் சொன்னேன் என்னங்க என்ன இறங்க போகிறீங்களா மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒரு தடவை இல்லைங்க 1000 தடவை கேட்டிருப்பேன் மன்னிப்பு கேட்டேன் நான் என்னால் நீங்கள் இறங்காதீங்க அதை தவிர நான் வேறு எந்த ஒரு வார்த்தையும் அவங்ககிட்ட பேசலை எவ்வளோ பேசி பேசி பார்த்தேன் அவங்க பேசவே மாட்டேன்ட்டாங்க உங்களுக்கு எனக்கு பேச்சு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைங்க நீங்கள் நான் இப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் நீங்கள் என்னால் நீங்கள் இறங்குனீங்கன்னா எனக்கு வேலை கிடைக்காம போயிடும் அதனால் என்னை மன்னிச்சிருங்க இனிமேல் உங்களுடைய கண் பார்வைக்கு மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன் இப்படி தான் நான் சொன்னேன் உடனே இல்லை உங்களுக்கு எனக்கு பேசி வராது அப்படின் சுயநலமாக பேசுகிறீங்களா உங்களுக்கு வேலை வேணுங்கிறதுக்காக என்னை இது நான் இறங்காமல் இருக்கணுமா நான் இறங்குவேன் எனக்கு வேலை செய்ய பிடிக்கல எனக்கு வேலை செய்ய இந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் 100 தடவை சொன்னாங்க நானும் 100 தடவை மன்னிப்பு கேட்டேன் என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க நான் அங்கே போய் ஆஃபீஸில் போய் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு வந்துட்டாங்க பஸ்ஸுக்குள்ளே சோமனுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்த பிறகு எடுத்துகிட்டு இறங்கினாங்க அவங்க ஒரே ஒரு தடவை வந்த அன்னைக்கு கூட அவங்க ரெண்டு தடவை போட்டாங்க நான் செவ்வாய்க்கிழமை ஜாயின் பண்ணேன் புதன் வியாழன் வரல இன்னைக்கு தான் 2வது நாள் அவங்க 4வது நாள் இன்னைக்கு வேலை பார்க்குறேன் அவங்க இன்னைக்கு தான் 2வது நாள் அவங்களுக்கு எனக்கு எந்த ஒரு இது இல்லை அவங்களுக்கு வேலை ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வேலை செய்ய பிடிக்கல எனக்கு வேலை செய்ய பிடிக்கலங்கிறத தான் அழுத்தி எழுத்தி சொன்னாங்க இன்னைக்கு மட்டும் ஆ
நான் அத்தனை தடவையும் என்னால் தானே நான் கேட்டது தப்பு தான் அப்படின்னு, ஆனால் அவங்க தப்பாக எடுத்துக்கல, அவங்க சிரிச்சுக்கிட்டே தான் எனக்கு பதில் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி நான் வேறு தான் பேட்டியெலாம் கே உங்கள் சுயநலத்துக்காக நீங்கள் எப்படி டிக்கெட் கேட்கலாம், எனக்கு கெஸ்ட்டாக வந்தவங்ககிட்ட நீங்கள் எப்படி டிக்கெட் கேட்கலாம், நான் வேண்டான்னு சொல்ல சொல்ல ஏன் கேட்டீங்க? Experience the business class. Download Fast Track app and book now.